பாகவதத்தில் பிரம்மதேவன் செய்த மாயை படிக்க ஆரம்பிக்கிறேன் மலைப்பாம்பினால் விழுங்கப்பட்டு அதன் வயிற்றினுள் சென்று பின் உயிரோடு மீண்ட அதிசயத்தை இடைச்சிறுவர்கள் தங்கள் பெற்றோர்களிடம் ஒருவரிடம் கழித்துதான் கூறினார்கள் என்றார் சுகர் அதை கேட்ட பரிசுத்து மன்னன் வியந்தவனாக அது ஏன் அப்படி ஒரு வருட காலம் ஆயர்ப்பாடி சிறுவர்கள் தங்கள் பெற்றோர்களை சந்திக்கவே இல்லையா அப்படி எங்கு போயிருந்தார்கள் கண்ணனை பிரிந்து அவர்களால் இருக்க முடியாதே என்று கேட்டார் பரிசுத்து மன்னர் பிரம்மதேவன் செய்த ஒரு விளையாட்டு ஆயச் ஓராண்டு தங்கள் பெற்றோர்களை காணாமல் செய்துவிட்டது பிரம்மன் செய்த மாயையை விவரமாக கூறினால்தான் உனக்கு புரியும் கூறுகிறேன் கேள் என்று சுகர் அதை விவரிக்கலானார் பாம்பின் வயிற்றிலிருந்து காப்பாற்றிய தன் தோழர்களோடு யமுனை நதியின் கரைக்கு வந்தார் கண்ணன் மாடுகளை மேயவிட்டார் சற்று நேரம் ஆற்றங்கரை மணலில் விளையாடினார்கள் எல்லோரும் மத்தியான வேலையாயிற்று எல்லோருக்கும் பசி எடுத்தது பகல் உணவை உட்கொள்ள தீர்மானித்தார்கள் அருகில் இருந்த ஒரு குன்றின் மீது ஏறினார்கள் மர நிழலில் கிருஷ்ணனை சூழ்ந்து அமர்ந்து கொண்டு தங்கள் கட்டுசாத மூட்டையை அவிழ்த்து கேலியும் பரிகாசமுமாக சாப்பிடலானார்கள் ஒருவர் உணவை மற்றவர் பறித்து கொண்டார்கள் சிலர் தன் உணவை மற்றவருக்கு ஊட்டி மகிழ்ந்தார்கள் பறவைகளுக்கும் குரங்குகளுக்கும் கொடுத்து அவை உண்பதைக் கண்டு குதூகலித்தார்கள் இப்படி வேடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது ஒரு சிறுவன் திடீரென்று கத்தினான் நமது மாடு கன்றுகள் எங்கே இங்கே மேய்ந்து கொண்டிருந்த அவைகளை காணோமே என்று கூவினான் எல்லோரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர் ஆவினங்கள் மேய்ந்து கொண்டிருந்த இடம் வெறிச்சோடி கிடந்தது கவலைப்படாதீர்கள் என்றான் கண்ணன் புல்மேயும் சுவாரஸ்யத்தில் அவை சற்று தொலைவிற்கு போயிருக்கலாம் நாம் உணவு உட்கொள்வதிலும் விளையாட்டிலும் அதை கவனிக்கவில்லை நீங்கள் களைப்பு தீர ஓய்வு எடுத்துக்கொண்டு இங்கேயே இருங்கள் நான் போய் அவற்றை ஓட்டி வருகிறேன் என்று கூறி கிளம்பினார் மாடு கன்றுகள் பசும்புல்லை மேய்ந்தபடி வெகு தூரம் போய்விட்டதா என்ன இல்லை அப்படியானால் பிரம்மதேவனுக்கு கண்ணனுடைய விளையாட்டுகளை கண்டு திருப்தி ஏற்படவில்லை தானும் அவர்களோடு கொஞ்சம் விளையாட எண்ணினார் ஆகவே அவர்களுடைய மாடு கன்றுகளை மாயமாக மறைந்து போகும்படி செய்துவிட்டார் கண்ணன் என்ன செய்கிறான் என்பதை கண்டு மகிழ தானும் மறைவாக பதுங்கி இருந்து பார்த்து கொண்டிருந்தார் கையில் தன்னுடைய உணவுடன் அதை சாப்பிட்டபடியே கிருஷ்ணன் நதிக்கரையோரமாக நடந்தார் பிறகு காணகங்களிலும் புகுந்து தேடினார் ஆவினங்களை எங்கும் காணவில்லை கவலையோடு தன் தோழர்களை விட்டு சென்ற இடத்திற்கு திரும்பினார் அங்கு அவர்களையும் காணவில்லை கண்ணன் அப்பால் சென்றதும் பிரம்மன் அவர்களையும் கொண்டு போய் மாடு கன்றுகளோடு ஒழித்து வைத்து விட்டார் இப்போது கண்ணன் யோசித்தான் அவருக்கு உண்மை புரிந்து விட்டது இது பிரம்மனின் விளையாட்டு என்பதை உணர்ந்தார் அவரிடம் தோழர்களையும் ஆவினங்களையும் விடுவிக்கும்படி கேட்க வேண்டாம் என்ற முடிவோடு தானே தன் தோழர்களான ஆயர் சிறுவர்களாகவும் மாடு கன்றுகளாகவும் மாறினார் ஹரியே சகலமும் என்பதை பிரம்மனுக்கு உணர்த்த இப்படி தன் மாயையினால் தானே பலவாக பெருகினார் அதே பையன்கள் அதே அணிமணிகள் அதே கன்று காளைகள் மாடுகள் அவர்களோடு பிருந்தாவனம் திரும்பினார் மாலையில் புழுதி படிந்த மேனியோடும் மாடு கன்றுகளோடும் திரும்பிய தங்கள் குழந்தைகளை கோபிகள் தங்கள் மகனென்றே கருதி கண்ணனை கட்டி அணைத்து முத்தமிட்டு பாலூட்டி அலங்கரித்து ஆனந்தித்தார்கள் தினமும் இப்படியே நிகழ்ந்தது மேய்ச்சலிலிருந்து திரும்பும் பசுக்கள் கொட்டிலில் கட்டியுள்ள கன்றுகளை அன்போடு நாக்கினால் நக்கும் பால் சுரக்கும் அந்த பசுக்களாகவும் கண்ணனே விளங்கினான் ஆயர்பாடி மங்கையர்களின் பிள்ளைகளாகவும் கண்ணனே உருமாறி அவர்களின் அன்பையும் அரவணைப்பையும் பெற்று வந்தான் இப்படியே ஒரு வருஷம் சென்றது கண்ணனின் இந்த மாய நாடகம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் பலராமன் தன் தோழர்களான கோபாலர்களுடன் பசுக்களை மேய்ச்சலுக்கு ஓட்டிக்கொண்டு கொண்டு யமுனை கரைக்கு சென்றான் கோவர்தனகிரியின் மேற்கு பகுதியில் மேய்ந்து கொண்டிருந்த பசுக்கள் தொலைவில் பிருந்தாவனத்தில் அருகே தங்களுடைய கன்றுகள் மேய்ந்து கொண்டிருப்பதை கண்டன தாய்ப்பாசம் பொங்க அப்பசுக்கள் கன்றுகளை நோக்கி ஓடின மடியில் பால் பெருக அதை தன் கன்றுகளுக்கு ஊட்டின பசுக்களைத் தொடர்ந்து கோபாலர்களும் அங்கு ஓடி வந்தார்கள் சிறுவர்களை பார்த்து கன்றுகளை இங்கு ஏன் ஓட்டி வந்தீர்கள் என்று கோபித்தார்கள் ஆனால் தங்கள் பிள்ளைகளின் முகம் பார்த்ததும் மனம் மாறி கோபம் மறைய அவர்களை வாரி அணைத்துக் கொண்டார்கள் தலைமுடிகளை ஒதுக்கிவிட்டார்கள் முத்தமிட்டு கொஞ்சலானார்கள் இதையெல்லாம் கண்ணுற்ற பலராமன் வியப்புற்றான் எப்போதையும் விட தாய் தந்தையர்க்கு தங்கள் மக்களிடத்திலும் பசுக்களுக்கு தங்கள் கன்றுகளிடத்திலும் புதிதாக ஒரு பாசமும் அன்பும் வளர்ந்திருக்கிறது அது ஏன் நான் கண்ணன் மீது கொண்ட அன்பு எல்லோரிடமும் உண்டாகிறதே இதென்ன விந்தை இதன் காரணம் என்ன என்னிடமே ஒரு மயக்கம் ஏற்படுவதனால் இது கண்ணனின் செயலாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்த பலராமன் தனது ஞான கண்ணினால் பசுக்களையும் பாலர்களையும் நோக்கினான் எல்லாமே கண்ணனாக விஷ்ணுவாக இருப்பதைக் கண்டு ஆயர்பாடியில் பிறந்துள்ள இந்த கோபாலர்கள் விண்ணவர்கள் அல்ல இப்பசுக்களும் கன்றுகளும் முனிவர்களும் அல்ல ஹரியே பல உருவில் தோன்றியிருக்கிறார் என்று தெளிவுற்றவனாக கண்ணனை துதித்தான் பாகவதத்தில் பிரம்